வணக்கம். அஞ்சனி சரவணன். குழந்தைகளுக்கு எந்த மாதத்திலிருந்து நெய் கொடுக்கலாம், எந்த அளவுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நெய்னால் நிறைய நன்மைகள் இருக்குது. குழந்தைங்களுடைய வெயிட் அதிகரிக்கும், எலும்புகள்லாம் வலு பெறவும், விட்டமின் கேடி அதில் நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நெய் கொடுத்து பழகணும். குழந்தைங்களுடைய ஜீரணம் அதிகரிக்கிறதுக்கும், போதுமான அளவுக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் உடம்பு கிடைக்கிறதுக்கும், குழந்தைங்களுடைய கண் ஆரோக்கியத்துக்கும் தோல் ஆரோக்கியத்துக்குமே நெய் நிறைய தேவைப்படுது. அப்படிங்கிறதுனால குழந்தைக்கு 6 மாதம் இருக்கும்போதே நீங்கள் உணவுகளோட நெய்யை சேர்த்து கொடுத்து பழகலாம். முதல் வாட்டி நெய் கொடுக்கும்போது ஒரு சில சொட்டுக்கள் மட்டுமே சேர்க்க வேண்டும். அதாவது 1 சொட்டோ 2 சொட்டோ கொடுத்து தான் நீங்கள் பருப்புலேயோ இல்லை சாதத்துலேயோ மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைக்கு 1 வயசு ஆகும்போது நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை அதிகரிக்கலாம். 1 ஸ்பூனுக்கு மேலே கொடுக்க வேண்டாம், அதுவே குழந்தைங்களுக்கு அஜீரணத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால குழந்தைக்கு 1 ஸ்பூனுக்கு மேலே நெய்யை 1 வயசுக்குள்ளே கொடுக்க வேண்டாம். நீங்கள் நெய்யை வந்து அதிகரிக்கும் போது கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. முதல் நாள் 1 சில சொட்டுக்களும் அடுத்த நாள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்காதீங்க. அதனால குழந்தைங்களுக்கு நெய் கொடுப்பது ரொம்ப சிறந்தது. நீங்கள் 6 மாதத்துலேயே நீங்கள் ஆரம்பிக்கலாம். 1 சில சொட்டுக்களில் ஆரம்பித்து 1 ஸ்பூன் அளவுக்கு அதிகரிச்சுட்டு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களை தேடி வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி பேரண்டிங்.